புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். தேவா கதறுகிறே தேசத்தின் மே மனம் இறங்கும். தேவா கதறுகிறே தேசத்தின் மே மனம் இறங்கும். புதல் என் இந்தியாவின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 77வது சுதந்திர தின வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் 1598வது காலை மன்னா செய்தியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேசத்துடைய இரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும். எல்லா அதிகாரிகளும் எல்லா மக்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும். தேச துரோகங்கள் விலகும்படியாக நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வாதமாக இருக்கணும். எல்லா நிலங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் இந்த 77வது சுதந்திர தினமாய் இருக்கிறபடியினால இந்த நாளிலே ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை சொல்லும்படி விரும்புகிறேன். யோபேன் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, சொல்லப்பட்டிருக்கிறது தேசமே பயப்படாதே. தேசம் என்றால் யார் என்று கேட்டால் நீங்கள் ஒரு தேசம், ஒவ்வொரு தனி மனிதனும் தேசம், ஒவ்வொரு குடும்பமும் ஒரு தேசம், நம்முடைய கிராமமும் ஒரு தேசம், எல்லா சேர்ந்து இருக்கிறோம் பார்த்தீங்களா, இது ஒரு இந்திய தேசம். வேதத்திலே எஸ்தரின் புஸ்தகம் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்து தேசம் முதல், ஆங்கில வேதாகமத்தில் ஃப்ரம் இந்தியா என்று சொல்லி வருகிறது. நம்முடைய இந்தியா தேசம் பைபிளில் இடம் பெற்றிருக்கிறது. ஆகவே தான் இந்தியாவுக்காக நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன் தோமாவை அனுப்பினார். தன்னுடைய சொந்த சீஷனாக தோமாவை அனுப்பி எல்லா பகுதிகளிலும் சுவிசேஷத்தை அவர்கள் கொண்டு சென்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்திய தேசத்தில் இருப்பதினால் பயப்படக்கூடாது. ஆங்காங்கே அழிவுகளை பார்க்கும்போது, ஆங்காங்கே வன்முறைகள் கலவரங்களை பார்க்கும்போது, ஆங்காங்கே வறட்சிகளை பார்க்கும்போது, தற்கொலை செய்கிற மக்களை கேள்விப்படும் போது பயப்படக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்கமாய் சொல்கிறார், தேசமே பயப்படாதே, மகனே மகளே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு நீங்களும் நானும் மகிழ்ந்து களிகூற வேண்டும். அந்த மகிழ்ச்சி தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் இல்லை, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இல்லை. அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் என்று சொன்னால் குடும்பத்தின் மகிழ்ச்சி நம்முடைய தேசத்தை சந்திக்கும். வேதத்திலே பவுலும் சீலாவும் இரவு கூட பார்க்காமல் அவர்களை தேவனை பாடி துதித்த பொழுது அவர்களுக்கும் விடுதலை, அவர்கள் சார்ந்த அந்த சிறைச்சாலில் இருக்க அத்தனை பேருக்கும் கர்த்தர் விடுதலை கொடுத்தார். எல்லாருடைய கட்டுகளும் கலன்றன சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஆண்டவரை பாடி துதிக்கும் போது, மகிழ்ந்து களி கூறும் போது எல்லாருடைய கட்டுகளும் கலரும், நம் நிமித்தம் மற்றவர்களுக்கு விடுதலை உண்டாகும். அன்றைக்கு ஆண்டவர் சிறைச்சாலையிலே பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார், குடும்ப வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார், ஊழியத்தில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்படி என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, பயப்படக்கூடாது, மகிழ்ந்து களிகூறணும். உங்களை பார்த்து நீங்க சொல்லணும், நான் பயப்பட மாட்டேன், காரணம் கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் குடும்பத்தோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மிருகங்களை பார்த்தே சொல்கிறார் பயப்படாதுன்னு சொல்லி. ஒவ்வொரு மிருகமும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். குறிப்பாக வாலிபர்கள், என் வாழ்க்கையில என்ன ஆக போகுது, அடுத்த சுதந்திர தினத்துக்கு என் வாழ்க்கையில என்ன நடந்திருக்கும், அடுத்த வருஷம் இந்த நிலைமையில நான் எங்க இருந்திருப்பேன்னு சொல்லி சில யோசித்துக் கொண்டிருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். உலகத்துக்கு விடுதலை இல்லாம இருக்கலாம், ஆனால் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு, சுதந்திரம் உண்டு.
எகிப்திலே 430 ஆண்டுகள் கர்த்தருடைய பிள்ளைகள் அடிமைப்பட்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கனாகிய மோசேயை அனுப்பி பார்வோன் கையிலிருந்து விடுவித்து கானானுக்கு நேராக கொண்டு வந்தார். அவர்களுக்கு அன்றைக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்தது. எகிப்தின் வல்லமையிலிருந்து, எகிப்தின் ராஜாவிலிருந்து அன்றைக்கு விடுதலை கிடைத்தது. அவர்கள் மகிழ்ச்சியோடு கானானை நோக்கி சென்றனர். எதை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதை பார்க்க போகிறீர்கள். ஊழியத்தில் ஒரு பெரிய காரியம் செய்வார். நீங்கள் அப்படி என்று சொன்னால் பயப்படக்கூடாது, மகிழ்ந்து களி கூற வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த விளக்க ஜெபிக்கிறேன். இந்த 77வது சுதந்திர தினம் அன்றும் ஆண்டவர், ஜனங்கள் எதை குறித்து பயப்படக்கூடாது, மகிழ்ந்து களி கூற பெரிய காரியங்களை செய்வதற்கு அப்படி செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டிதான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. பிரதமர், முதலமைச்சர், எல்லா அதிகாரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் இந்திய தேசத்தில் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையில நிம்மதி கட்டளிடுவீராக. எல்லா பிரச்சனைகளும் விலகட்டும், ஒரு நிம்மதியை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூல ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னன் செய்தியுடைய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தங்குவதாக. மரநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து நாமத்தில்.